ஒரு கீபோர்டு எடுத்துட்டோம்னா கீபோர்டை அழகாக வாசிக்கிறது மியூசிக் டைரக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, சூப்பராக வாசிப்பாங்க. நமக்கு அது என்னன்னே தெரியாது. நானும் ஒரு கீபோர்டை வாங்கிட்டு உன்னால் தரேன், சுவையங்குது சவுண்டு. இந்த மாதிரி யார் சவுண்ட்லேயும் வரலையே, இதில் தான் ஒயங்குது, இதுவும் நம்ம விரும்புகிற மாதிரி இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த கீயை இது இந்த கீ இங்கே தேவையில்லையாட்டிருக்குது அப்படின்னு பிடுங்கி எரிஞ்சிட்றோம். இதுவும் தேவையில்லைன்னு நினச்சி பிடுங்கி எரிஞ்சிட்றோம். இப்படி நம்ம ஒவ்வொரு கீயாக தனியாக அழுத்தி பார்த்து தேவையில்லைன்னு பிடுங்கி எரிய ஆரம்பித்தா அது கீபோர்டா, அது என்னது, கீபோர்டு இல்லை. அது எல்லா கீயும் இருந்தால் தான் அது கீபோர்டு. அப்போ நமக்கு இசைக்க தெரியலன்னு அர்த்தம். அது மாதிரி எல்லா தாட்டுமே நமக்கு செயலுக்கு தேவை தான், செயலுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். எது தேவையில்லையே என்ன பண்ணலாம், சும்மா இருந்தால் போதும், அதை அமுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன பண்ணிடுறோம், அமுக்கிட்டு இந்த சத்தத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் முடியாது, அமுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சவுண்டோடைய ஆயுள் எவ்வளவு, ஒரு சவுண்ட் அழுத்திட்டீங்கன்னா சவுண்ட் வந்து என்ன ஆகும், மறைஞ்சிடும். இல்லை இது மறையணும்னு மறுபடியும் அழுத்திட்டே இருந்தா, அது மாதிரி தான் நம்மளுடைய தாட் எல்லாமே என்ன ஆகுதுன்னா தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. அது என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், தேவைனா வெளியே செயலுக்கு எடுத்துக்கலாம், தேவையெல்லாம் என்ன பண்ணலாம், அதோட சண்டை போட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டா மட்டுமே போதும். இப்போ எல்லா கீயும் இருந்தால் தான் முழுமையான கீபோர்டு. நமக்கு எல்லா எண்ணங்களும் வந்து போகக்கூடிய ஒரு ஆரோக்கியமாக மனமாக இருந்தால் தான் அது ஒரு சுகமான மனம். அப்போ நமக்கு தாட்டை நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலை எதுவுமே நமக்கு இல்லை. ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த தாட்டு செயலாக மலர்ந்துடாதா, நான் மோசமான எண்ணம் வருது, அந்த மோசமான எண்ணங்கள் மோசமான செயலை உருவாக்கிட்டாதான்னு கேட்குறாரு. நீங்கள் எப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அறிவை கொண்டு அதை ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ, அப்போ தான் என்ன ஆகுதுங்க, அது செயலாக மலர்கிறது. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காத எல்லா தாட்டுமே ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு சாதாரண தாட்டு தான். நாம் அதை சரி பண்ணணும்னு நினைக்கும் போது தான் என்ன ஆயிடுதுன்னா சிக்கலை உருவாக்கிடுறோம். இது ஒன்றை புரிஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா மனதளவில் நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. நம்முடைய வேலையெல்லாம் மனதளவில் சுதந்திரமாக இருக்கிறது தான், ஒரு டிட்டாச்சாக இருக்கிறது தான். நமக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கு நாம் பொறுப்பே கிடையாது, நம்ம கருத்தாக நினச்சிட்ருக்குறோம். அதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அதை சரி பண்ணுங்கிற முடிவு எடுத்துக்கிறோம், இல்லைனா அது எல்லாமே ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு சாதாரண தாட்டு தான். ஒருத்தர் கேட்டார், நான் புரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கேம்ப்ல சொன்னீங்க, புரிஞ்சுக்கிட்டேன், தாட்டை எதிர்த்து திங்கிங் எதுவும் பண்ண தேவையில்ல, தாட்டை தாட்டாக விட்டலாம் சொல்லிட்டீங்க, வீட்டுக்கு போயிட்டேன், ஒரு வாரம் கழித்து மறந்துட்டேன் இந்த புரிதலை, மறந்துட்டு என்னை அறியாமல் வந்த தாட்டு மேலே திங்கிங்காக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் திங்கி என்ன அறியாமல் திங்கிங்காக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நான் இதுலேருந்து எப்படி விடுபடுறது, இது நியாயமான கேள்வி தானே. ஏன்னா பல பேர் கேட்ட கேள்வி தான், உங்களுக்கு வருமேன்னு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். நான் தாட்னா நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் திங்கிங்காக நான் என்ன அறியாமல் மாற்றிகிட்ருக்கிறேன். தாட்டுன்னு தெரிஞ்சு எனக்கு திங்கிங்காக என்ன அறியாமல் மாற்றி ட்ராவல் அதோட சண்டை போட்டுட்டே இருக்கிறேன், எப்போ நான் விடுபடுறதுன்னு கேட்குறாரு. நம்மளை அறியாமல் திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் தாட்டு. தாட் திங்கிங்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அறிவுக்கு தெரியாமல் நடக்கக்கூடியது எல்லாமே தாட்டு தான். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், தாட்டை எடுத்து சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, தாட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டதனுடைய விளைவாக என்னன்னா அறிவு புரிஞ்சிக்கிச்சு. இப்போ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து அதோட சண்டை போட்டிங்கன்னா அது பேர் என்னங்க, தாட்டு. தெரிந்த விட்டு சண்டை போட்டால் தான் திங்கிங், நம்ம தெரியும் போது விட்டால் போதும். ஸோ இவன் ஒரு அரை மணி நேரமாக என் தாட்டோட நான் சண்டை போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு கில்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த கணம் நம்ம அறிவுக்கு தெரியுதோ அப்போ அங்கே ட்ராப் பண்ணிட்டா போதும். நீங்கள் வந்து தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் போராடுறது எல்லாமே தாட்டு தான், அதுவும் தாட்டு தான் சொன்னோன்னா ஃபுல் ஃப்ரீ ஆகிட்டார். அப்போ எனக்கு வேலையே இல்லையானார், வேலையே இல்லை, எந்த வேலையுமே இல்லை. சும்மா இருந்தோடனே எல்லோரும் ஒவ்வொரு விதமாக ஐடியா பண்ணுறாங்க. சும்மா இருக்கிறதுனா என்னென்னு கேட்டவுடனே எந்த தாட்டும் இல்லாமல் இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது, ஒரு தாட்லெஸ் ஸ்டேட், அதுதான் சும்மா இருக்கிறது நினச்சிட்டாங்க. எல்லோருமே அப்படி தான் நினைக்கிறோம். நானும் அப்படி தான் நினச்சிட்டு, நான் கிளியரான பாயிண்ட் இங்கே தான்,
ஐயா வந்து அகத்தளவில் சும்மா இருங்கன்ட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், ஓ எந்த தாட்டும் இல்லாமல் நம்ம சும்மா இருக்கணும் மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு எந்த எண்ணமும் வராமல் நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு மைண்ட் வச்சிட்ருக்கேன். இந்த தாட்டு வரக்கூடாது, அந்த தாட்டு வரக்கூடாது, கவனமாக இருக்கேன். முடியவே இல்லை, சும்மாவே இருக்க முடியல. அப்போ தான் இது ஏதோ வருது, எதை எதையோ தடுத்து பார்க்குறது, இது வரக்கூடாது, அது வரக்கூடாது, தாட்டாக வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வேணாங்கிறனும் அதுவாக மட்டுமே நான் இருக்கிறேன். நான் அப்புறம் நான் ஈவினிங் போனேன். அப்போ வந்து ஐயா நம்ம வீட்டில் தங்கியிருக்காரு. ஐயா நீங்கள் சும்மா இருக்க சொன்னீங்க, நானும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சாத்தியமே இல்லைங்கய்யா. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால் சும்மா இருக்க முடியலன்னு. ஐயா சிரிச்சார். என்னங்கய்யா முடியாதுங்கிற நீ சிரிக்கிறீங்க அப்படிங்கிறேன். இல்லை முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறேன்னு சொன்னீங்களே, அதனால் சிரிப்பு வந்துச்சு அப்படின்னாரு. என்னங்கய்யா சொல்கிறீங்கண்ணே, முயற்சி பண்ண அப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. ஆமாம் இல்லை இல்லைங்க, சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை தான் சொல்கிறேன் நானும், முயற்சி பண்ணி யாராலையும் சும்மா இருக்க முடியுமா? முயற்சியை கைவிடுறது தானே சும்மா இருக்கிறது அப்படின்னாரு. ஐயா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, நீங்கள் இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணீங்கள, முயற்சியை கைவிட்டுருங்க, அதுதான் சும்மா இருக்கிறதுனாரு. அப்போ என்ன வருதுங்களேங்க, வந்துட்டு போட்டோம், என்ன என்ன வேணால் வரட்டும், எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கட்டும், நமக்கு அங்கே எந்த வேலையிலும் அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதுனாரு. அடடடடா அப்படின்னா ஒன்றுமே வேலை இல்லையாங்கண்ணே, அதுதான் ஒரு வேலையும் இல்லையாண்ண, ஒரு வேலையும் இல்லைனாரு. இந்த ஒரு வேலையும் இல்லைங்கிறது தான் ஆன்மீகத்தில் இவ்வளோ தூரம் நமக்கு அதை பண்ணு இதை பண்ணு இந்த யோகா பண்ணு அந்த யோகா பண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. ஐயா எனக்கு அப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு சிரிப்பு, ஒரு வெயிட்லெஸ்ஸு, ஏன்னா அவ்வளோ சுமைகளை உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னமே பண்ண வேணாம், எதையும் பண்ண வேணாம், எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னா எவ்வளோ பெரிய பாரம் குறையுது. ஐயா இதுதான் சும்மா இருக்கிறது தானே, என்னால் அந்த ஒரு ஆனந்தத்தை தாங்க முடியல. அப்படின்னா நண்பர்கிட்ட போய் சொல்கிறேன், எப்பா சும்மா இருக்கணும் அப்படிங்கிறேன். எல்லோரும் என்ன பண்ணணும், சும்மா இரு அப்படியா, சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சும்மா இருக்கிறதுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறேன். அவனவே அப்போ நான் எதுவும் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும், நீ எதுவும் பண்ணாமல் இருக்கிறது எதையுமே செய்யக்கூடாதுங்கிறேன். அப்போ எதையுமே செய்யாமல் இருக்கிறது என்ன பண்ணுங்கிறான், ஓ இவங்களாம் முயற்சி பண்ணி கொண்ட ஒரு ஆளுங்க, இவங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எதையும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருக்கிறது. நம்மால் அகத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான், புரிஞ்சுக்கிறதுனுடைய விளைவு தான் சும்மா இருக்கிறது அப்படின்னு தான். அடட்ட இவ்வளோ ஈஸியாக, இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம். உண்மையில் நமக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்குறோம். கஷ்டத்தில் விடுங்க, மனசு எப்படி வேணாலும் இருக்கான்னு விடுங்க, தேவையானதை எடுத்துக்கலாம், தேவையில்லாம் விட்டுறலாம் அப்படின்னு ஒன்று. இது ரொம்ப ஈஸியாச்சே, இவ்வளோதாங்க அந்த கேம்ப், இதை தாங்க நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம்.